ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது மத்திய அரசின், அது இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடிங் ஆர்கனைசேஷன் வந்து 280 வேகன்சி போட்டிருக்காங்க. அதை பற்றியான வீடியோ தான் பார்க்க வரணும். அது மத்திய அரசில் எனக்கு சேர்ந்த உடனே 45,000 சம்பளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேலையில் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம ஓகே. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20-27 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடம், அதாவது என்னென்னா ஓபிசி பிரிவினர் வந்து 30 வரைக்கும் உள்ளவங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதே போல் எஸ்சிஸ்டி பிரிவினர் வந்து 32, அதாவது அவங்களுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அவங்க வந்து 32 வரைக்கும் இந்த எக்ஸாம் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 டைப்பாக வைக்கிறாங்க. ஒன்று ப்ரீமினரி, இன்னொன்று மெயின். ப்ரீமினரி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எல்லாம் முடியும். நீங்கள் அஸ் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான் இவங்க கொண்டு வராங்க. ப்ரீமினரி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 மதிப்பெண்ணுக்கு வந்து வைக்கிறாங்க. 100 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக் அபிலிட்டி, மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 100. இதில் நெகட்டிவ் மார்க் ஏதாவது உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு, நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்படின்னா அது 1:10 அப்படிங்கிற இதில் வந்து இது வந்து கொண்டு போகிறாங்க. அது மெயின் எக்ஸாமுக்கு வந்து இருக்கிறதா. மெயின் எக்ஸாம் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமெரிக் அபிலிட்டி, இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இதை தவிர வந்து அடிஷனலாக வந்து என்னென்னா 30 மதிப்பெண்ணுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 230 மதிப்பெண். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகே, எவ்வாறு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எப்போதும் போல் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஸோ இதெல்லாம் வந்து இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன்லாம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எழுதிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ணுறது இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி 5 ரூபாயும், எஸ்சிஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட், அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் அவங்களுக்கு வந்து 250 ரூபாய் இருக்கிறாங்க. பெண்களுக்கும் இது வந்து 250 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சென்டர்னால் சென்னை, மதுரை, கோவை, இந்த 3 தான் எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகேங்களா. வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வந்து யாரும் அப்ளை பண்ண முடியலன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா தான். ஆல் ஓவர் இந்தியாவிலையும் வந்து நம்ம ஏற்கனவே நமது வேலையில் வந்து நார்த் இந்தியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம குழந்தைக்கு இருக்கிற வேலையில் வந்து நம்ம வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ண முடியும்னா மற்ற ஸ்டேட்டில் அதிகமாக அப்ளை பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இடத்துல வந்து வேலைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் தவறாமல் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.